ஃப்ரெண்ட்ஸ், டெக்னோல இருந்து ஸ்பார்க் கோ அப்படிங்கிற புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பாக்ஸ் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான பாக்ஸாக இருக்குது, ஒரு தீப்பட்டி வடிவத்தில் இருக்குது. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ, இது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பட்ஜெட் டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே 4 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னோ ஸ்பார்க் கோ அப்படிங்கிறது வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறத ரெசம்பிள் பண்ணுறதுக்காக 4 எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் டெக்னோ ஸ்பார்க் கோவோட பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் உள்ள பாக்ஸ், இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு பாக்ஸ் கூட உள்ள இருக்குது பச்சை கலரில். அது என்ன அப்படின்னா, உரைமோ ப்ளூடூத் இயர்பீஸ் வந்ததில் இருக்குது. அதாவது ஒரு காலில் வச்சு நம்ம பேசுகிற மாதிரி உள்ளது. இது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயர்பீஸோட ரிவ்யூவை இன்னொரு வீடியோ நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ டெக்னோ ஸ்பார்க் கோவோட அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபோனோட கலர் உண்மையிலே பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டுவல் ஷேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பேக் பாடி இருக்கிறதால இது கொஞ்ச நாள் வந்து ஸ்க்ராச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டெம்பர் கிளாஸ் வந்து அவங்களே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெம்பர் கிளாஸ் வந்து தனியாக வந்து ஒட்ட வேண்டியதில்லை. பாக்ஸ்குள்ள வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 13 வாரண்டி வந்து இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி. இப்போ வர ஃபோன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரிமூவ் பண்ண முடியாது. இதில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 volt மற்றும் 1.2 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் இருக்குது. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ரிமூவபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால நம்ம பேக்கில் இருக்க கவர் வந்து தனியாக வந்து கழட்டிடலாம். கழட்டதுக்கு அப்புறமா உள்ளே நம்ம வந்து 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரிமூவபிள் பேட்டரியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் விழுந்தது அப்படின்னா தாராளமாக ரிமூவல் பேட்டரி வந்து உடனே வந்து கழட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபோன் வந்து ஹேங் ஆனது அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இன்டர்னல் பேட்டரியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரிமூவபிள் பேட்டரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ ஃபோனை நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். அதற்கிடையில் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் மீடியா டெக் ஹீலியோ 822 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2GB ரேம் இருக்குது. 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 8 MP ரியர் கேமரா இருக்குது. 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 6.1 inch IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 3000 mAh பேட்டரி இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்குது. டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு பட்ஜெட் டிவைஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக்கோட ஸ்பீடை பொறுத்தவரை மீடியமான ஒரு ஸ்பீடாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த ஃபோனுக்கு தகுந்த ஒரு ஸ்பீடு இருக்குது. ஃபோனோட செட்டிங்ஸில் மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் மெனு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று அப்படின்னா மியூசிக் ஜெஸ்டர், ஃபிளிப் மியூட்டு, கவர் சைலன்ஸ், லெஃப்ட் டு வேக், டேக் ஸ்க்ரீன்ஷாட் வித் 3 fingers அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து இதுலேருந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கேமரா பற்றி பார்க்கும்போது இங்கே ஏ கேம் பொக்கே மோடு, ஏஆர் ஷாட் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபன்னாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏஆர் மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கேமராவிலேயே உங்களுடைய முகத்தில் வந்து வேறு வேறு விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து இது பண்ணி ஒரு சூப்பரான மோட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவான கேமரா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஏ கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே அது லெவல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் லோ லைட்டில் எடுக்கும்போது கிரெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சென்சருக்கு இது வந்து ஒரு ஓகேவான லெவல்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி மீடியமாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த டிஸ்பிளேயோட சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது. பிரைட்னஸும் வந்து அதிகமாக இருக்குது. நாச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நாச் கொடுத்துருக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இந்த டெக்னோ ஸ்பார்க் ஃபோனை நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா 5500 விலையில் வந்து நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு ஒரு உரையமும் அந்த ப்ளூடூத் இயர்பீஸும் வந்து ஃப்ரீயாக வந்து தர்றாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனுக்கு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது இந்த பட்ஜெட்டில் உள்ள ஒரு ஃபோனோட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.